நண்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் வந்து கரும்பு உணவு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரும்பு உணவு விஷயம் அப்படிங்கிறது விரும்பிய பெண்களை விஷயம் பண்ணலாம், அதே போல் விரும்பிய ஆண்களையும் விஷயம் பண்ணலாம். இதை வந்து யார் வேணுமாலும் பண்ணலாம், மாந்திரிகர் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரும்புணை வச்சு விஷயம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், சரிங்களா? இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், மற்ற பொருட்கள் தேவை கிடையாது, சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் இருக்கணும். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு அமாவாசை நாளில் வந்து நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ இது வந்து அவங்கவுங்க தான் செய்யணும், அடுத்தவங்க செய்யக்கூடாது, புரியுங்களா? உங்களுக்கு இப்போ நீங்கள் விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு அந்த ஆணை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் தான் பண்ணணும், சரிங்களா? இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு அமாவாசை நாளில் வந்து கருப்பு வர்ண பூனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்பு வர்ண பூனையில் எந்த இடத்துலையுமே வேறு கலர் எதுவும் கலந்து வரக்கூடாது, நல்ல சுத்தமான கருப்பு கலர் பூனையாக இருக்கணும். இந்த கருப்பு கலர் பூனையுடைய அந்த மீசன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முடி இருக்கும் இல்லையா மூஞ்சியில், மீசன்னு சொல்லுவோம் இல்லையா, அஞ்சாறு முடி மட்டும் பெருசாக இருக்கு இல்லையா, அந்த மீசையை வந்து ஒரு இரண்டு மூன்று வந்து வெட்டி எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல்லாம் விற்கும் இல்லையா பஞ்சு, அந்த பஞ்சை வாங்கிட்டு அந்த பஞ்சு நடுவில் இதை வச்சு அதை அப்படியே ஒரு திரி போல் சுருட்டுங்க, நல்லா ஒரு திரி போல் நல்லா கையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு திரி போல் சுருண்டுக்கிட்டு வந்துடும், சரிங்களா? இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நெய் ஒன்று ஒரு விளக்கில் வந்து நெய் ஊற்றி அந்த விளக்கில் இந்த திரியை வச்சு தீபம் ஏற்றணும். இது ஒரு அமாவாசை நாளில் வந்து ஒரு உங்களுடைய பூஜை அறையில் வந்து இந்த தீபம் ஒளியை ஏற்றிட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து சம்மந்தப்பட்ட நபருடைய புகைப்படம் இருக்கணும், அதாவது ஃபோட்டோ இருக்கணும். இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இது வந்து கிழக்கு முகமாக நீங்கள் உட்காரணும், கிழக்கு முகமாக இந்த தீபம் எரியணும், தீபத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ இருக்கணும். படையெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சம்மந்தப்பட்ட நபரை மனசில் நினச்சிட்டு இந்த தீப ஒளியை பார்த்தபடியே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 1008 முறை நீங்கள் ஜபிச்சிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவருடைய மனம் ஆனது மயங்க ஆரம்பிக்கும், அதாவது மதிய மயக்கும். இந்த கரும்பூனையுடைய அந்த முடியானது சம்மந்தப்பட்ட நபருடைய மனதை மயக்கும், அதாவது வசப்படுத்தும். இது போல் வசப்படுத்தும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு பெண்ணை நீங்கள் வசியம் படுத்துறீங்க அப்படின்னா, இதே போல் பூஜை பண்ணீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய மனசில் உங்களுடைய யார் உச்சரிக்கிறாங்களோ, இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 48 நாட்களில் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனால் 9 நாட்கள்லேயே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆயிரும். 9 நாட்கள்லேயே இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அதாவது 9 நாட்கள்லேயே நம்மளுக்கு அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும். அந்த நபர் வந்து வழியக்க வந்து நம்மக்கிட்ட பேசுறது, இது போல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கரும்பூன முடியை வச்சு நம்ம வந்து வசியம் பண்ணுறோம் இல்லையா, இப்படி வசியம் பண்ணும்போது அமாவாசை பௌர்ணமியில் வந்து இதோட வீரியம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும், ரொம்ப அதிகமாக இதோட வேலை செய்யும். அந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் வந்து உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு வசப்படுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக இந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் வேலை செய்யும். இந்த வசியம் முறையில் இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா, இதை அடுத்தவங்க பண்ண முடியாது, சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் இதை வந்து பண்ண முடியும். இது போல் நீங்கள் 1008 மந்திரம் ஒரு கொடுத்துட்டீங்க, அந்த விளக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அமர்த்த வேணாம், அது வந்து தானாக எரிஞ்சு அமர்ற வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஃபோட்டோ வச்சுருப்பீங்களே அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி வச்சுருங்க. அதில் திரி இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் கூட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அந்த திரியை ஏற்றி விடுங்க. அந்த திரி முழுமையாக தீர்ந்து முடிகிற வரைக்கும் சம்மந்தப்பட்ட, அதாவது நமக்கு வசியமாக வேண்டியவருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த வசிய விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நான் வந்து பண்ணுறது கிடையாது இந்த கரும்பூன விஷயத்தை. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் இதனால் வசியம் யாரையும் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிடுவாங்க, சரிங்களா? இந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிடுவாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வசிய வேலையை நான் வந்து பெரும்பாலும் பண்ணுறது கிடையாது. மற்றவங்க முயற்சி பண்ணலாம், இது வந்து தவறே கிடையாது, அருமையாக வேலை செய்ய முயற்சி பண்ணலாம். இன்னும் அமாவாசை பௌர்ணமினால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, அவ்வளவுதான். உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னா பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க,
கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த வசியப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.